திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதியில் 10 ஆண்டுகளாக அதிமுக எம்எல்ஏவாக உள்ள சந்திரசேகர் தற்போது 3வது முறையாக இத்தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவருக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் ஞாயிறன்று இரவு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். எம்எல்ஏவிடம் நீண்டகாலமாக ஜேசிபி ஓட்டுநராக பணிபுரியும் வலசுப்பட்டியைச் சேர்ந்த அழகர்சாமி என்பவரது வீட்டில் நடந்த சோதனையில் உரிய ஆவணங்களின்றி வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேபோல் வலசுப்பட்டியைச் சேர்ந்த தங்கபாண்டியன், கோட்டைப்பட்டியைச் சேர்ந்த முருகானந்தம் என்ற ஆனந்த் என்பவரது வீடுகளிலும் ரெய்டு நடந்துள்ளது. திருச்சி வருமான வரித்துறை இணை இயக்குனர் மதன்குமார் தலைமையில் 3 கார்களில் வந்திருந்த அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரிந்து 3 இடங்களிலும் தனித்தனியே சோதனை நடத்தினர். வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலை அடுத்து ஐடி சோதனை நடந்துள்ளதாக தகவல் வெளியானது. வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை குறித்து தகவல் அறிந்த தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். நள்ளிரவு 10 மணிக்கு வந்த வருமான வரித்துறையினர் அதிகாலை 4:20 மணிக்கு பறிமுதல் செய்த பணத்தை அட்டைப்பெட்டியில் அடுக்கி பேக்கிங் செய்து எடுத்துச் சென்றனர்.